ஃப்ளட் வந்து போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணலங்க. இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணலங்க சார். ஐஸ்ல அது அது சொன்னதுக்கு தான் ஒண்ணுமே இல்லங்கறாங்க. ஏய் ஐ நம்ம சரியா பண்ணவனா இப்போ மேல அதிகாரி விசாரிச்சாங்க சம்பது அடிபட்டு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இவ்வளவு வர பாது கடையில் போஸ்ட் தரும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆ மண்ணம் ட்ரீட்மெண்ட் கேட நீ பண்றது பண்ணுங்க டாக்டர் அன்பழகன் சார் ஊர்லேருந்து வந்திருக்காங்க சார் எல்லோரும் பேர் ராஜலட்சுமி இவர் வந்துட்டு சண்முக சுந்தரம் இவருக்கு வந்து விரல் துண்டாயிருச்சு இந்த ஆள்காட்டிய விரல் வந்து துண்டா போயிருச்சு அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் ஜிஹெச்சுக்கு வந்தோம் எங்ககிட்ட வந்துட்டு வசதி இல்லாத காரணத்தினால நாங்கள் ஜிஹெச்சுக்கு வந்தோம் அவர் வந்து பார்த்துட்டு அனஸ்தீசியா டாக்டர்லாம் அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுங்கிறாரு ஏற்கனவே நான் வந்துட்டு தம்பி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆனனால வச்சுட்டு இருந்தோம் அங்கே வச்சோன்னே ஃபஸ்ட் எய்டும் கொடுக்காதனால நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயிட்டோம் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போனனால அந்த ஒரு இதை வச்சுட்டு இவர் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மறுக்கிறாரு எங்களுக்கு வந்து வெளியில் வந்தால் நாங்கள் எங்கள் சென்டருக்கு வந்தால் நான் பண்ணித்தரேன் இல்லைனா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து ஏழை மக்கள் சார் இது இப்போ ஏற்கனவே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ இவனையும் எங்களால் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியல அப்பாவும் கிடையாது அம்மா மட்டும் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால என்னால் வெளியிலையும் கூட்டிகிட்டு போக முடியல அவனையும் வந்துட்டு நான் காலை அந்த மாதிரி வச்சுட்டு கூட்டிகிட்டு போக முடியாதுங்க சார் அவரே ஸ்டிக் வச்சு தான் நடந்துட்டுருக்கிறாரு சின்ன தம்பி ஸ்டிக் வச்சுட்டு தான் நடந்துட்டுருக்கிறாரு இவரை நான் வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போ எங்கே கூட்டிகிட்டு போனால் நான் எங்கே சார் பாருங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் நிறைய ஆகி போயிடுச்சு நாங்களே காதில் கடந்தது எல்லாமே போட்டு வச்சு தான் சார் பண்ணிகிட்ருக்குறோம் அப்போ திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி பண்ண சொன்னால் வேறு நாங்கள் எங்கே சார் போகிறது